வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி கொத்தி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இறை ஆசிரியர் பயிற்சியிலே தச்சோதனை என்ற அகத்தாய்வு சிந்தனைகளை ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் எண்ணம் மாறைதல் என்பதை பற்றிய ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியிலே எண்ணம் என்பது எது என்று அதை பல்வேறு கோணங்களிலே சிந்தித்தோம். அந்த எண்ணங்கள் தோன்றுவதை இரண்டு பிரிவாக பிரித்து பார்த்தோம். ஒன்று நல்ல எண்ணங்கள், கற்ற எண்ணங்கள் என்று இரண்டு பிரிவாக அதை பிரித்து பார்த்தோம். கெட்ட எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது, நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது என்பதையும் நாம் சிந்தனை செய்வோம். இப்போ இந்த எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், அந்த எண்ணங்கள் எதற்காக வருகிறது? சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காகத்தான் வருகிறது. இப்போ இதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆய்வு தான் இந்த எண்ணம் ஆராய்தல். இப்போ அது கெட்ட எண்ணம் என்று வைத்துக்கொள்வோம். அது வருகிறது, அது எண்ணமாக வருகிறது. இப்போ நாம முயற்சி செய்து எண்ணுவது இல்லை. இப்போ நாம ஒரு கெட்ட எண்ணத்தை நாம எண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த எண்ணமே கர்மவினையாக மாறும். இப்போ அந்த கர்மவினையாக மாறிய அந்த எண்ணம் தானாக எண்ணமாக எழுச்சி வருகிறது. இதைத்தான் எண்ணம் என்று சொல்கிறோம். இது தானாக எழுச்சி பெறக்கூடிய எண்ணம். நாம் முயற்சி செய்து எண்ணுகிற எண்ணம் என்பது அது அந்த இடத்தை பொறுத்து, சூழலை பொறுத்து, அது நம்ம எத்தனை வகையில் எண்ணம் எழுகிறது என்ற ஒரு பிரிவிலை பார்க்கும்போது அது தெரியும். அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது தானாக எழக்கூடிய எண்ணம். அப்போ அந்த தானாக அது எண்ணமாக எழுச்சி பெறும்போது தான் அங்கே பயிற்சி பண்ணணும். சரி, அதே சமயத்தில் இது இந்த பயிற்சி செய்து 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 நமக்கு ஒரு தூய்மை வர 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 அந்த ஒரு சூழ்நிலைகளிலே நாம எண்ணுகிறோமே கெட்ட எண்ணம், அந்த எண்ணத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடும். அப்போ தானாக வரக்கூடிய எண்ணத்தையும் ஆய்வு செய்து அதை சமன் செய்ய வேண்டும். நாம முயற்சி செய்து எண்ணுகிறோமே அந்த எண்ணம் எண்ணாமலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு நமது விழிப்பு நிலை இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஆராய்தலிலே என்ன அப்படின்னா விழிப்பு நிலை தான் ரொம்ப முக்கியம். என்ன விழிப்பு நிலை? அந்த எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாமல் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல விழிப்போடு இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த கெட்ட எண்ணம் சொல்லாகவோ செயலாகவோ மாறிவிட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால், மேலும் ஒரு பதிவாக மாறிவிடும். ஏற்கனவே கர்மவினை என்ற பதிவிலிருந்து தான் அந்த கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ அது சொல்லாகவோ செயலாகவோ மாறிவிட்டால் மீண்டும் ஒரு பதிவாக மாறிவிடும். அந்த பதிவு என்னாகும்? ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது, அந்த பதிவுக்கு மேலே போய் இந்த பதிவு அழுத்தமாக ஆழமாக பதிந்துவிடும். ஒவ்வொரு பதிவும் தனித்தனியான பதிவு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது, அதன் அடிப்படையில் எண்ணம் எழுந்து அதே செயல் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய விளைவு என்பது யாருக்கோ ஒரு துன்பமாக வருகிறது, அது கர்மவினையாக வருகிறது என்று சொன்னால்,
ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கர்மவினை பதிவு இருக்கிறதே, அந்த கர்மவினை பதிவு அடர்த்தியாக அழுத்தமாக பதிவாகிவிடும். இப்போ பாருங்கள், ஒரு கெட்ட செயலை மீண்டும் 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 செய்து கொண்டே இருந்தால் அந்த கெட்ட செயலினுடைய பதிவு எப்படி ஆகிறது? அழுத்தமான பதிவாக, அடர்த்தியான பதிவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இப்போ பாருங்கள், இது விளைவாக வரும்போது இது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விளைவாக வரும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பெரிய தப்பு எதுவும் பண்ணிடலையே, ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன தப்பு பண்ணுறேன், சின்ன சின்ன தப்பு பண்ணுறேன் இல்லை, பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? அது அந்த பதிவு மேலும் 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 அழுத்தப்பட்டு வீரியப்படுத்தப்பட்ட பதிவாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த விளைவு வரும்போது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் வரும். அப்போ எப்படி இருக்கும்? விளைவு பெரிதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஒரு நாளைக்கு நான் வந்து ஒத்துக்காதது ஒன்று சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவனுக்கு ஒன்றும் பண்ணலையே, அது லேசாக அங்கே ஒரு நோயாக இருக்கும். நமக்கு தான் ஒன்றும் பண்ணலையே, என்னன்னா அது விளைவாக வர்றதில்லை, உடனே தெரியறதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? மீண்டும் அதையே சாப்பிட்றோம், மீண்டும் அதையே சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், மீண்டும் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அங்கே என்னது? அந்த தேங்கிய அந்த டாக்ஸின் மேலும் 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 தேங்கி 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 ஒரு லெவலில் வரும்போது என்ன ஆகிறது? அது அது தாங்க முடியாத அடர்த்தி நிலைக்கு வரும்போது அது என்ன ஆகுது? விளைவாக வருகிறது. அப்போ அன்னைக்கு விளைவாக வருகிறது என்று சொன்னால், அன்னைக்கு சாப்பிட்டோமே அதுதான் இவ்வளவு பெரிய விளைவாக வந்ததா? என்னங்க அது? இது சாப்பிட்டதுக்கா இவ்வளவு பெரிய விளைவு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இது இன்றைக்கி சாப்பிட்டது இல்லை, இதை நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்திருக்கிறோம், அதனுடைய விளைவு தான் இப்படி வந்திருக்கிறது. அப்போ சாதாரணமாக நாம் ஒரு செயலை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது என்ன ஆகும்? மேலும் 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 அந்த பதிவு கூடிக்கொண்டே வந்து அந்த பதிவு ஒட்டு மொத்தமான விளைவாக வரும்பொழுது பெரிய விளைவாக வருவதை பார்க்கிறோம். அப்போ அந்த அதனால தான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, பெரிய நோய் என்பது ஒரே நாளில் யாருக்கும் வந்துவிடாது. அது நோயாக இருந்தாலும் சரி, வேறு கர்மவினையின் விளைவு, எல்லாமே கர்மவினையின் விளைவு தானே. கர்மவினையின் விளைவு உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெண்டையுமே எடுத்து பார்க்கணும். வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய துன்பம், வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய நோய், ரெண்டும் ஒன்று தான். அது ஒரே நேரத்தில் பெரிய துன்பமாகவோ பெரிய விளைவாகவோ வருகிறது என்று சொன்னால், அது இப்பொழுது வரவேண்டியதே இல்லை. அது எப்படி? அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்டென்சிட்டி கூடியதனுடைய ஒட்டுமொத்த விளைவு தான் இப்படி பெருசாக வருது. அப்போ தவறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தெரிவது இல்லை, அதையே உடனடியாக தெரியாததுனால தான் மனிதன் என்ன பண்ணுறான், மீண்டும் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அதை செய்து கொண்டே இருக்கிறான். சாப்பிட்றதுலேயும் அப்படி தான், செயல் செய்கிறதே அப்படி தான். என்ன இப்படியெல்லாம் பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனாம் நல்லா தானே இருக்கிறான், நானும் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு ஒன்றும் விளைவு வரலையே. அப்போ ஏதோ ஒன்று செய்யும்போது உடனடியாக விளைவு வரவில்லை என்று சொன்னால் அது எனக்கு வராது என்று மனிதன் முடிவு செய்து கொள்கிறான். அப்போ இதுக்கு விளைவு எப்போ? காலத்தால் வருகிறது. இப்போது இயற்கை இந்த காலத்தை இதற்கு எதற்கு கொடுத்தோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் இப்பொழுது சமுதாயம் கெட்டுவிட்டது.
இவனுக்கு இந்த காலத்தை கொடுத்ததே தவறு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அந்த காலத்தை கொடுக்கவும் தானே இதை வந்து அதை அவங்க நினைக்கவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம் மனித சமுதாயத்தில் யாருக்குமே சொல்லித்தரவில்லை. இப்போ இது மாதிரி இது வந்து பதிகிறது, பதிவாகிறது, பதிவினுடைய இன்டென்சிட்டி கூடுகிறது, அதை பழக்கமாக செய்து கொண்டே இருந்தால் அதனுடைய இன்டென்சிட்டி கூடுது. இது சாதாரணமாக இப்போ என்ன பண்ணணும்னா, டெய்லி காஃபி சாப்பிட்றது கூட என்ன ஆகணும்னா, காஃபி சாப்பிட்றப்ப ஒன்றும் செய்யாது, சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதனுடைய அந்த ஒரு சிறிய ஒரு பதிவு அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது 20 வருஷமாக சாப்பிட்டோம், அப்போ என்னாகும், அது ஏதாவது ஒரு விளைவை கொடுக்கும். விளைவு உடனடியாக வருவது இல்லை. அது என்னது, நம்ம சொல்கிறோம் கர்ம வினை பதிவு மட்டும் உடனடியாக விளைவாக வருவதில்லை, அது காலத்தால் வருகிறது. அப்போ அது என்ன ஆகுது, காலத்தால் வருது வருது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்காக வரலைங்கிறதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் செய்தால் அதனுடைய இன்டென்சிட்டி கூடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதை நம்ம புரிஞ்சிக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் இந்த எண்ண மாறாயுதலிலிருந்து இந்த செயலை செய்யவே கூடாது என்ற ஒரு நிலைக்கு வர முடியும். ஏன் விளைவு வரும் வரைக்கும் காத்திருக்கணும், இப்போயே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போயே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இன்டென்சிட்டி கூடுறதை நிறுத்திட்டோம். அதன் பிறகு இருக்கிற இன்டென்சிட்டியும் குறைக்கிறதுக்குரிய வேலையை செய்து கொள்ளலாம். செய்து கொண்டால் அதிலிருந்து முழுமையாக நாம் என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். அதைத்தான் சொல்லுவாங்க, ஆங்கார காலமதியில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது. சாயங்காலம் வரும்போது அத்தனையும் சத்தியமாய் வினையாய் வந்து மூழுமப்பான்னு சொல்லுவார். ஒரு ஒரு பாடலை மகரிஷி சொல்லுவார். இது யாரோ சித்தர்கள் பாடின பாடல். அப்போ இந்த ஒரு ஒரு எண்ணம் சொல்லாகவோ செயலாக மாறிவிட்டால் அது மீண்டும் அந்த பதிவை ஒரு அடர்த்தி இன்டென்சிட்டி கூட்டக்கூடியதாக மாறிவிடும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த செயலை செயலாகவோ சொல்லாகவோ செயலாகவோ மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும். அப்போ கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அந்த கெட்ட எண்ணத்தை என்ன பண்ணக்கூடாது, செயலாக மாற்றக்கூடாது. அது ஆனால் செயல்படுத்துறதுக்கு தானே வருது, அதுதான் பழக்கப்பதிவு, செயல்படுத்துறதுக்கு தான் வருது. அப்போ இந்த இடத்தில் சற்று ஒரு சனம் நின்று ஆராய்ச்சி செய்து இதை செயல்படுத்தினால் இது மீண்டும் பதிவாகுமே என்ற அடிப்படையில் அதை செயலாக்கக்கூடாது என்ற ஒரு சங்கல்பம் எடுப்பது தான் இந்த எண்ண மாறாயுதல் பயிற்சி. சரி, இப்போ இது பயிற்சி செய்யும்போது இது மாதிரி இயல்பாக அந்த எண்ணங்கள் வெளியே வர்றதில் பயிற்சி செய்வோம். இப்போது நாம ஒரு எண்ணத்தை எண்ணுகிறோமே, அதையும் நாம் எப்படி எந்த இடத்தில் எண்ணுகிறோம், அதில் எது கெட்டது எது நல்லது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு இந்த பயிற்சி செய்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ இந்த எண்ணங்கள் எத்தனை வகையில் தோன்றுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார். இது எதுக்குன்னா, நாம் புரிந்து கொள்வதற்காக, இது கெட்டதா இது நல்லதான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்றைக்கி எல்லாரும் நான் கெட்டதெல்லாம் நினைக்கிறதே இல்லைங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கெட்டது என்றே யாருக்கும் தெரிவதில்லை. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு கெடுதலே செய்ததில்லை, எது கெடுதல் என்றே தெரியவில்லை, அதனால் கெடுதல் செய்தது கெடுதல் செய்ததாக தெரியவில்லை. இப்படி இருக்கிறது சமுதாயம். அப்போ இந்த எண்ணங்கள் எந்தெந்த வகையில் தோன்றும் என்பதை சிந்தித்து பார்த்து எந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் ஆராய்ச்சி தேவையில்லை என்ற முடிவுக்கு முதல்ல வந்துடணும். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி தேவைப்படுகிற இடம் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பதிவு பயிற்சியை பண்ண வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த எண்ண மாறாதல் பயிற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது பயிற்சியாகவே இருக்கும். அதன் பிறகு இந்த கெட்ட எண்ணங்கள் வருகிறது இல்லவா, அந்த வருகிற எண்ணம்
ஒரு கால, அதாவது இந்த பயிற்சி பண்ணாதவங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காகத்தான் வரும். ஆனால் எண்ணம் மாறாதல் பயிற்சி, வேதாத்ரி மகர்ஷியினுடைய இந்த பயிற்சியை செய்து 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 ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இதை செய்து விட்டால், அந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம், அதை செய்து விட்டால் அதன் பிறகு, பயிற்சி செஞ்ச பிறகு நல்ல எண்ணம் தான் வரும். சாதாரணமாக இருக்கும் பொழுது, சும்மா இருக்கும்போது இந்த கெட்ட எண்ணமும் வரும். அது எதற்காக வரும் என்று சொன்னால், அது சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காக வராது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கெட்ட எண்ணம் தானாக நான் வெளியேறுகிறேன் என்று வெளியே போவதற்காக வரும். அப்படி வெளியே போகிறதுக்காக வர்றப்ப என்ன பண்ணணும், அதை அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதை பிடிச்சி வச்சுட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணணும், அது வெளியே போகிறது என்பதை வேடிக்கை பார்க்க வேண்டும். நம்மை விட்டு விலகி போகிறது என்று வேடிக்கை பார்க்கணும். எப்போ விலகி போகும், இப்போயே இது விலகி போகலாமே, விலகி போகாது. எப்போ விலகி போகும், நாம் பயிற்சி செய்து செய்து அந்த கெட்ட எண்ணங்களை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாமல் இருப்பதற்கு ஒரு பயிற்சி செய்கிற பார்த்தீங்களா, அந்த பயிற்சியில் என்றைக்கு வெற்றி பெற்றோமோ அப்போ அந்த எண்ணத்துக்கு தெரியும், இப்போ இது நம்ம இங்கே உள்ளே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாதிரி தெரியல, அப்போ என்ன பண்ணணும், நாம் இதை விட்டு வெளியே விடுவோம் என்று வெளியேறு. அப்போ இப்போ ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கான், கேட்டு கேட்டு பார்க்குறான், போடவே இல்லை பார்க்குறான், போடுற மாதிரி தெரியல அப்படின்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணிடுறான், சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிடுறான்ல. அதுபோல் ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆகிவிடும், அது வெளியேறுவதற்காக அது எண்ணமாக வரும். ஒரு எண்ணமாக வந்து வெளியேறுவதற்காக வரும். அந்த வெளியேறுவதற்காக வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாட்சியாக அதை வேடிக்கை பார்க்க வேண்டும். அது வெளியே போவதை வேடிக்கை பார்க்க வேண்டும். அப்போ அதை பிடிச்சிட்டு திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை பிடிச்சி திருப்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம்னா திருப்பி வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். அப்போ இது எப்போ ஒரு ஸ்டேஜ் தாண்டி, அப்போ இந்த எண்ணம் மாறாதல் பயிற்சி என்பது ஒரு காலகட்டம். இப்போ எல்லாமே அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வர்றவங்க யாரும் அதிகமாக இல்லை. ஏன்னா முதல் எண்ணம் மாறாதல் பயிற்சியில் வெற்றி பெற்றவர்களையே இதுவரை நான் 30 வருஷத்தில் அதில் வெற்றி பெற்றவர்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. ஏன்னா எல்லோரும் எண்ணம் மாறாதல் பயிற்சியை கேட்டாங்களே தவிர அதை செய்து வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது இல்லை. ஏன்னா அடுத்தது அவங்க தான் அடுத்து 2ஆம் நிலை ஆகத்தாய் பேர், 3ஆம் நிலை 4ஆம் நிலை ஆசிரியர் பயிற்சி, அந்த பயிற்சி பேராது, நாங்களும் பேராசிரியர் ஆகிட்டமே அந்த எண்ணம். ஆனால் எண்ணமே ஆராயலை, எண்ணம் ஆராய்தலிலேயே வெற்றி பெறவில்லை, ஆனால் எண்ணம் ஆசிரியராக மாறிவிட்டோம். அப்படி தான் இருக்கிறோம். எப்படி அப்போ எப்படி நீங்கள் ஆசிரியர் என்று கேட்டால், எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பேச தெரியும், அதை பற்றி நான் பேச தெரிந்தால், அதை அதில் என்னென்ன இருக்குன்னு எழுதிப்பட தெரிஞ்சால் நான் ஆசிரியர். அப்போ என்ன, ஆனால் எண்ணம் ஆராய்தல் வெற்றி பெறலை. அப்போ நான் சொல்கிறேன், அந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அப்படி வந்தவங்க எத்தனை பேர், மிகச்சிலர் மிகச்சிலர். அப்படி வந்தவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்க. அந்த நிலையில் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுப்பது தான் ஓஷோவனுடைய தத்துவங்களாக இருக்கும். நிறைய பேர் நம்ம இதில் அதில் இதில் நல்ல ஓரளவுக்கு வெற்றி பெற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்கே ஆசிரியராக இருக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் அடுத்த வேறு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு பயிற்சி கூடத்துக்கு சென்று விடுகிறார்கள். அது நிறைய பேர் அங்கே போய் பார்த்தோம்னா தெரியும், அங்கே நிறைய பேர் நம்ம அன்பர்கள் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போனவங்களும் அங்கே போயிடறாங்க. ஆனால் இப்போது இங்கேயே அது வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கும் வர வேண்டும் என்பதுதான் மகர்ஷியினுடைய நோக்கம். அப்போ இங்கே என்னென்னா, இந்த எண்ணம் மாறுதல் அப்படிங்கிறத, இது எண்ணம் மாறுதல்ல இப்படி ஒரு 2 ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் தான் தெரியும். நம்ம எண்ணம் மாறுதல் இத்தனை வகைப்படும், இது இருக்கும் இது இருக்கும், 40 நிமிஷத்தில் பயிற்சி நடத்துகிற மாதிரி நடத்தினோம்னா அதை ஒன்றுமே அது எப்பயும் போல நடத்திடலாம். ஆனால் இதை நன்கு ஆழ்ந்து பார்த்தால்
ஒரு காலகட்டம் வரை இது செயல்படுத்துவதற்காக வரும், அதன் பிறகு வெளியேறுவதற்காக வரும். அது வெளியேறுவதற்காக அது போகக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த பயிற்சியில் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ரைட். சரி, அப்போ இப்போ அந்த அடிப்படையில் நாம் இப்போ வந்து இது நல்லதாக கெட்டதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எத்தனை வகையில் இந்த எண்ணங்கள் வருங்கிறத மகர்ஷி அவருடைய அனுபவத்தில் 6 வகையாக சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலே 7வது ஒரு வகையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு மேலே ஒரு வகையில் என்ன வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த 6 வகை என்னென்ன என்று பார்த்தால், தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம்னு 6 வகை சொல்லியிருக்கேன். இந்த 6 வகையில் 6 சூழ்நிலைகளில் என்னாகும், 6 சூழலில் இந்த எண்ணங்கள் வருகிறது. 6 வகையாக அதை பிரித்து பார்க்கணும். இது எந்த இடத்துல வருது அப்படின்னு, தேவையினால் வருதா, பழக்கத்தினால் வருதா, சூழ்நிலையினால் வருதா, பிறமான தூண்டுதலால் வருதா, இதை ஒவ்வொன்றையும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்து அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அதில் என்ன பண்ணிடுறாரு, இந்த தேவையினாலும் தெய்வீகத்தினாலும் வரக்கூடிய எண்ணங்கள் 100% நல்ல எண்ணங்களே என்று சொல்லிவிட்டார். அப்போ அதை என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆராய்ச்சியே பண்ண வேண்டியதில்லை. நமக்கு இதில் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதில் முதல் இடம் என்னென்னா, தேவையினாலேயோ தெய்வீகத்தினாலேயோ வருகிறது, அதை நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆராய்ச்சியே பண்ண வேண்டியதில்லை. அது நல்ல எண்ணம் தான், அதை என்ன பண்ணணும், நிறைவேற்றி விட வேண்டும். சொல்லாகவோ செயலாகவோ அதை மாற்றி விட வேண்டும். அப்போ தேவையினால் வரக்கூடிய எண்ணம், தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம், இந்த ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால், தேவையினால் வரக்கூடிய எண்ணம் அப்படின்னா என்ன, அதில் உண்மையான தேவையினால் வரக்கூடிய எண்ணம். நீங்கள் தேவையினால் வரக்கூடிய எண்ணம்னு சமுதாயத்தில் சொன்னீங்கன்னா, எனக்கு தேவைக்காகத்தான் டெய்லி 24 மணி நேரம் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த தேவை அல்ல. தேவையினால் வரக்கூடிய எண்ணம் என்று மகரிஷி சொல்வது எது என்று சொன்னால், ஆசை என்பதைத்தான் சொல்கிறார். ஆசை என்பதற்கு விளக்கமே என்ன என்று சொன்னால், தேவையினால் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தான் ஆசை. அப்போ இந்த இடத்துல தேவை என்பதை நாம் எப்படி, எதை, எந்த தேவையை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் சொன்ன பசிதாகம், தெப்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற இந்த 3 தேவைகளை மட்டும்தான் இந்த இடத்துல குறிக்கும். இது தவிர நீங்கள் எது எதெல்லாம் தேவையாக இருக்குன்னு சொன்னீங்களோ அது தேவையினால் வரக்கூடிய எண்ணம் அல்ல. அது எல்லாமே பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இந்த 4 கேட்டகரியில் போயிடும். தேவையினால் வரக்கூடிய எண்ணங்கிறது என்னென்னா, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம், இதில் ஏதாவது ஒரு தேவை இருந்து அதன் அடிப்படையில் எண்ணம் எழுந்தால் அதை உடனடியாக நிறைவேற்று. அதனால தான் மாதிரி சொல்கிறாரு, ஆசை வந்து என்ன பண்ணிரு, ஆசையை வந்து நிறைவேற்றியாக வேண்டும். ஏன் சொன்னார், ஆசையை நிறைவேற்றியாக வேண்டும், அது நிறைவேற்ற வேண்டியது, நிறைவேற்ற வேண்டியது. அப்போ ஏன் அப்படி சொன்னார், ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுன்னு, இந்த தேவையின் அடிப்படையில் எண்ணம்னு சொன்னதுனால தான் சொன்னார். இந்த விளக்கமெல்லாம் சொல்லாததுனால தான் புத்தர் என்ன, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிவிட்டார். அவர் ஒட்டுமொத்த ஆசையை சேர்த்து சொல்கிறார். இங்கே மகரிஷி ஆசை என்பதற்கு விளக்கம் சொல்லிவிட்டார், டெஃபினேஷன் கொடுத்துட்டார். அங்கே அல்ல, அங்கே வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம், எனவே ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார். அப்போ அது வந்து ஆசை என்றால் என்ன என்ற டெஃபினிஷன் இல்லாத இடத்துல அப்படி இப்போ மகரிஷன் கொடுத்துட்டாரே, தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் 3 என்பது எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். அப்போ அது அந்த அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம். சரி, இப்போ தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொல்கிறோமே, அதுவும் நல்ல எண்ணம்னு சொல்கிறோமே, அது என்ன எண்ணம், எதன் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் என்று கேட்டால், அதுவும் தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் தான். தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் ஒன்று, தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணமும் தேவையின் அடிப்படையில் வரக்கூடியது தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், எண்ணுகிறவருடைய அவருடைய தேவையின் அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்தால் அது தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம்,
எண்ணுகிறவரை தவிர்த்து இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுடைய தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம். அப்போ பாருங்கள், என்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? அதுக்கு பேர் ஈகை தர்மம் சொல்கிறோம்லவா, தொண்டுன்னு சொல்கிறோம்லவா? அப்படி பிறருடைய தேவையின் அடிப்படையில் அதை பூர்த்தி செய்வதற்காக ஒரு எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் அதை தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். என்னுடைய தேவை அப்படின்னு சொன்னால் அது தேவை, வெறும் தேவை. பிறருடைய தேவை அப்படின்னு சொன்னால் அது தெய்வீகம். அப்போ என்னுடைய தேவையை விட அந்த பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வது என்பது ரொம்ப உயர்ந்த நிலை. அதைத்தான் ஈகை தர்மம் தொண்டு சேவை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மகரிஷி தெய்வீகம்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். தெய்வீகம், அது ஏன் தெய்வீகம்னு போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது என்பது நான் இந்த உடலோடு உயிரோடு வாழ்வதற்காக மட்டுமே உதவும். என்னுடைய தேவை அதை நான் பூர்த்தி செய்யும்போது நான் பசிதாகம் தற்பகப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்தகம் இதை நான் நிறைவு செய்து கொண்டேன். பசிக்கு சாப்பிட்டு விட்டேன். பசிக்கு சாப்பிட்டு விட்டால் என்னுடைய கர்ம வினையெல்லாம் கழிந்து விடுமா? பாவம் குறைந்து விடுமா? குறையாது. பசிக்கு சாப்பிட்டா உயிரோடு இருக்கலாம், அவ்வளோதான். கர்ம வினையெல்லாம் கிடையாது. ஆனால் பசிக்கிறதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா கர்ம வினை வரும். அப்போ பசிக்கிற அளவுக்கு சாப்பிட்ற வரைக்கும் கர்ம வினை ஒன்றும் கழியாது. ஆனால் அதுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா கர்மவினை கூடும், கூடும். அப்போ இந்த நமது தேவையை நிறைவு செய்து கொள்வதில் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பது ஒன்று மட்டும்தான் அதற்கு விளைவு. அது நம்முடைய கர்மையத்தையோ எதையுமே தூய்மை செய்ய வேலையை செய்யாது, செய்யாது. அப்போ உயிரோடு இருக்கிறோம், அதுக்காக தேவையை நிறைவு செய்து கொள்வோம். எதுக்காக உயிரோடு இருக்கிறோம் என்று கேள்வி கேட்டால், நாம் வந்ததனுடைய நோக்கம், அந்த நோக்கம் நிறைவேறுவது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும். அது என்ன நோக்கம்? கர்ம வினையை கலைந்து இறை உணர்வு பெறணும், அதானே? அப்போ அந்த கர்ம வினையை கழியணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்னா, பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யும்போது தான் கர்ம வினை கழியும். அப்போ இந்த ரெண்டையும் பிரிச்சிட்டா பாருங்க, தேவை அப்படிங்கிறத ரெண்டையும் பிரித்து, நம்முடைய தேவை சமுதாயத்தில் மற்றவர்களுடைய தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்காக தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் மட்டுமே அது என்ன செய்யும், நமது கர்ம வினையை கழிக்கும். தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் அது தொண்டாக ஈகியாக மாறி நமது கர்ம வினையை கழிக்கும், கழிக்கும். அப்போ இந்த ரெண்டுமே நல்ல எண்ணம் தான், இதை நிறைவு செய்ய வேண்டும். அப்போ முதல்ல உயிரோடு இருக்கிறது சாப்பிடணும், அடுத்து பிறருடைய துன்பத்தை போக்கணும். இந்த ரெண்டு செயல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு செயல் தான் மனிதன் செய்ய வேண்டிய ஒரே செயல். இந்த ரெண்டு செயல் தான் செய்யணும். ஆனால் முதல் செயலில் இவன் அதிகமாக அனுபவிக்கிறான், ரெண்டாவது செயலை செய்கிறதே இல்லை. ஏன் செய்கிறது இல்லை? முதல் செயலில் ரொம்ப அதிகமாக அனுபவித்தோம்னா ரெண்டாவது செயல் செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இருக்காதுல்ல, அங்கே தான் பிரச்சனை. பிறர் துன்பம் போக்குவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பயே பாருங்கள், நம்ம இந்த நல்ல விஷயங்களையெல்லாம் ஆழமாக சிந்தித்து சொல்கிறதுக்கான இதை கேட்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. ஏன்? நான் கர்ம வினை பதிவுகளை கூட்டிக் கொள்வதற்காக நான் ஓடி 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 உழைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்கே நான் இங்கே வந்து இதெல்லாம் கேட்கறது? அதை தான், கர்ம வினையை கூட்டிக் கொள்வதற்கு நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயம் கர்ம வினை குறைப்பதற்கான அந்த தத்துவங்களை செய்திகளை கேட்பதற்கே தயாராக இல்லை, அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த தன்னுடைய தேவையை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா பிறருடைய தேவைக்கு நம்மிடம் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் கொடுப்பதற்கு பொருளும் இல்லை, சேவை செய்வதற்கு நேரமும் இல்லை என்று தொண்டு சேவைக்கெல்லாம் யார் வருவதே இல்லை.
கர்மவினையை கூட்டுறதுக்கே எனக்கு நேரம் பற்றலை, அப்புறம் நான் எங்கே வந்து தொண்டு செய்கிறது அப்படிங்கிற நிலை தான் இன்றைய சமுதாயம். சரி, அப்போ இந்த இரண்டு அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே, அப்போ அதை ஆராய்ச்சியே செய்ய வேண்டாம், அப்படியே செயல்படுத்து என்று சொல்கிறார். மற்ற நாளும் இருக்கிறதே, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, இந்த நாளில் வரக்கூடிய எண்ணம். இந்த நாளில் வரக்கூடிய எண்ணம் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். இப்போது கண்ணை மூடிட்டு செய்ய முடியாதுங்க, அது நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு, நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. இதில் இந்த நாளிலையும் கெட்டது அதிகமாக வருதா நல்லது அதிகமாக வருதுன்னா கெட்டது தான் அதிகமாக வருது. பழக்கம், பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணம், பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணத்தில் கெட்ட எண்ணம்னு சொல்லணும்னா என்னத்தை சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நம்ம செய்கிற செயல் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். பழக்கத்தில் காப்பி சாப்பிட்றதில் ஆரம்பித்து, பழக்கத்தில் ருசியாக இருந்தால் அதிகமாக சாப்பிட்றதில் ஆரம்பித்து, பழக்கத்தில் டிவி பார்க்குறதுலேருந்து பழக்கத்தில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோமே, அது எல்லாமே என்னது, பழக்கத்தினால் வரக்கூடிய தீய எண்ணங்கள். பழக்கத்தினால் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஏதோ அப்பப்போ இருக்கும், அது என்னன்னு தெரியலங்க. டெய்லி காலையில் உடற்பயிற்சி பண்ணி பழகி போச்சு, அதனால் பழக்கத்தில் உடற்பயிற்சி பண்ணுறேன். அது தியானம் செய்து பழகி போச்சு, அதனால் பழக்கத்தில் அந்த தியானம் பண்ணுறேன். இது மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா பழக்கத்தினால் வரக்கூடிய நல்ல எண்ணங்களும் இருக்கும், அந்த நல்லது செஞ்சு பழகி போச்சுங்க. ஆனால் இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5% இருக்கலாம். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் 95% கெட்ட எண்ணமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அதை ஆய்வு செய்து கெட்ட எண்ணமா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொல்லும்போது, இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்குது, 98% சூழ்நிலை கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. அப்படி ஆக்கிட்டோம், இது எப்போ ஆக்கணும் அப்படின்னா தாத்தா காலத்தில் அப்படி இல்லை, நம்ம அப்பா காலத்தில் கொஞ்சம் கூடிச்சு, நம்ம காலத்தில் இன்னும் கூடிச்சு, இன்னும் அடுத்த நம்ம பையன் காலத்தில் இன்னும் கூட போகுது. இந்த சமுதாயம் கெட்டதைத்தான் அதிகமாக எங்கள் சமுதாயத்தில் வச்சுருக்கு. முன்னாடியெல்லாம் அப்பப்போ ஏதோ ஒரு நல்ல படம்னு ஒன்று வரும், கெட்ட படம்னு ஏதோ அப்பப்போ ஒன்று ஒன்று வரும், நல்ல படம் தான் நிறையா வரும். அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சது குறைஞ்சது குறைஞ்சது. இப்போ நல்ல படம்ங்கிறதே வர்றதில்லை, வந்தாலும் ஓடுறதில்லை. சமுதாயம் அப்படி தானே இருக்கிறது, சூழ்நிலை பாருங்கள். நல்ல புத்தகங்கள் எங்கே வருகிறது? மேக்சிமம் கெட்ட புத்தகங்கள் தான் வருகிறது, நல்ல புத்தகங்கள் அது வந்தால் விற்க மாட்டேங்குதில்லை, அதை நாங்கள் எப்படி பிரசுரியம் பண்ணுறதில்லை. நல்ல படம் எடுத்தால் ஓட மாட்டேதான் நாங்கள் எடுக்கிறதில்ல, நல்ல நிகழ்ச்சி வச்சால் கூட்டம் வர்றதில்லை, அதனால் நாங்கள் வந்து கெட்ட நிகழ்ச்சி தான் வைக்கிறோம். கோவில்களிலேயே அப்படி தானே இருக்கிறது, சூழ்நிலைன்னு சொல்கிறோம். கோவிலுக்கு போனால் அந்த சூழ்நிலைக்கு போனோம்னா அந்த சூழ்நிலையில் நல்லது நடக்கும், நல்லதை கேட்போம் அப்படிங்கிறது சூழ்நிலையை சொல்வார்கள். அதற்காக பிரசங்கங்கள், கச்சேரிகள், இந்த மாதிரியெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இப்போ எல்லாம் அதை வச்சாலும் யாரும் கூட்டம் வர்றதில்லைன்னு சொல்லி கெட்ட விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய டான்ஸ் போட்டு விட்டுறாங்க, அப்படி தான் நடக்குது. முன்னாடி கோவில்களிலே ஏதோ பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் என்று நடத்தி அது நம்ம புராணங்களில் இருக்கக்கூடியதை சிந்தனை செய்யக்கூடிய, சிந்தனை தூண்டக்கூடிய அளவில் பேசுவாங்க. இன்றைக்கி சினிமா கதையை பேசக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஏன் கூட்டம் அதுக்கு தான் வருது, இதுக்கு வரமாட்டேங்குது. அப்போ சமுதாயமே என்ன விரும்புகிறது, கெட்டதைத்தான் விரும்புகிறது. அப்போ சூழ்நிலை பார்த்தோம்னா இன்றைக்கி பழக்கத்திலையா நம்ம 95% கெட்டது, 5% நல்லது பழக்கத்தில் சொல்லியிருக்கு. சூழ்நிலையை பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 98% சமுதாய சூழ்நிலை கெட்டதாகத்தான் இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல மன்றம் நடக்குது, இது மாதிரி நல்லதை பேசுகிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அங்கேயும் பார்த்தோம்னா கூட்டமே இல்லை. கெட்டதை பற்றி பேசுகிறதுன்னா அடிச்சுட்டு கிடக்குறாங்க கூட்டம், இங்கே நல்லது பேசக்கூடிய இடத்துக்கு கூட்டமே இல்லை. இதுதான் சமுதாயம். இப்போ நீங்கள் நம்ம இந்த பதிவுகளை எல்லாம் நம்ம வந்து இப்போ என்னுடைய தமிழ் யோகம் யூடியூப் சேனலில் எத்தனையோ 1050 பதிவுகள் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மகரிஷியின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த
சமுதாயத்துக்கு நன்மை நடக்கக்கூடிய அளவில் இருக்கிறத சிந்திக்கிறது மட்டும்தான் போட்டிருக்கோம், அதை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆனால் யாரும் பார்ப்பது இல்லை. ஆனால் என்ன இருக்கிறது, கெட்டது கெட்டது நடக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை தூண்டக்கூடிய அந்த ஒரு ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ஓடும். அப்போ நல்லதுக்கு காலமில்லை. சில நேரத்தில் நமக்கே கூட வெறுப்பு வந்து விடுகிறது. என்ன அடைகிறதுன்னு சொன்னார், இந்த சமுதாயத்துக்கு இதை ஏன் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணியில் கத்தி கொடுக்கணுமா என்று தோன்றுகிறது. அந்தளவுக்கு வெறுப்பு கூட வந்து விடுகிறது. ஆனால் என்ன மகரிஷி என்ன சொல்கிறார், நீ விதைத்து கொண்டே இரு. இயேசு சொன்னதை அதான் சொன்னேன், நீ விதைத்து கொண்டே இரு, அது பலனை நீ இப்போது எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்றைக்கோ வரட்டும்ப்பா, நீ விதைச்சிக்கிட்டே இரு அப்படின்றார். அதனால் நம்ம விதைத்து கொண்டு இருக்கிறோம். இது ஏன் சொல்லணும்னா, சூழ்நிலை அப்படிங்கிறதுனால சொல்லுவார். சூழ்நிலை வந்து அவ்வளோ நல்லா இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பழக்கம் சூழ்நிலை இதுக்கு மேலே பிறர்மன தூண்டுதல் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறாருன்னா கெட்டது தான் மேக்சிமம் சொல்லக்கூடியதாக இருக்கு, நல்லதை சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறார்கள் பிறர்மன தூண்டுதலில். இப்போ நாமளே வந்து பிறர்மன் நம்மளாம் நல்லதை சொல்கிறது போய் தூண்டுறதெல்லாம் இல்லை, மகரிஷி அதை செய்யாதே என்று சொல்லிவிட்டார். தூண்டுதல் வேலையை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா பிறர்மனத்தை தூண்டுறது முழுவதும் கெட்டது. இப்போ நம்ம நல்லதை போய் தூண்டு போனோம்னா அதை என்ன நம்மளை மாற்றிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடும். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, சாமி இந்த நல்ல விஷயங்களை யார் வந்து கேட்க வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லு, நீயா போய் சொல்லாத அப்படின்னார். ஏன்னா அவருக்கு ஒரு பயம், உன்னை அவர்கள் கெடுத்து விடுவார்கள், நம்மை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். அப்படி ஆக்கிட்டு அப்போ அந்த பிறர்மன தூண்டுதல் அப்படிங்கிறது 99% என்னது கெட்டதாக தான் இருக்குது, நல்லதை சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அப்படி ஆகிவிட்டது. பிறருக்கு தூண்ட வேண்டும் என்று சொன்னாலே கெட்டதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சமுதாயம். சரி, நல்லதை சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். மகரிஷி என்ன சொல்ற, அப்படியும் வச்சுக்கக்கூடாது, அப்படியும் வச்சுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அதை கேட்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு சொல்லியது எதையும் ரகசியமாக வச்சுக்காதேன்றார் மகரிஷி. அது மாதிரி எதையுமே ரகசியமாக வச்சுக்கிட்டதே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுவார். அப்போ இந்த மூணும் பாருங்கள் எவ்வளவு கெட்ட எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம இந்த பழக்கத்திலிருந்து மாறணுமா, மாறணும், விளக்கத்துக்கு மாற வேண்டும். சரி, சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், நமது சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளில் நாம் வந்து சூழ்நிலைக்கு போனாலும் அங்கே என்ன ஆகக்கூடாது, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒன்று. இது எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு தான். பிறர்மன தூண்டுதல் சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு நம்ம ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து அந்த இடத்துல விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவன் சொசைட்டியில் யாரோடையும் எந்த சூழ்நிலைக்கும் வரமாட்டேங்கிறான், ஒட்ட மாட்டேங்கிறான், எப்பயும் நம்ம கூட பழக்கத்தில் வருவான் இன்றைக்கி வரமாட்டேங்கிறான், எப்பயும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பான் இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சமுதாயம் நம்மிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். நல்லவர்கள் அப்படித்தான் விலகி இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். பெரும்பாலான மகான்கள் அவர்களுடைய இருந்த இடத்திலிருந்து இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு வெளியேறி சென்றவர்கள் தான் நிறைய. நல்லா பாருங்கள், அதில் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியேறியவர் யார் என்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் காலடியில் பிறந்தார். அந்த சமுதாயத்தில் இவர் நல்லதை சொல்லி அதில் என்னாச்சு, இந்த இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், பழக்கத்துக்கு விளக்கத்துக்கும் போராட்டம், பிறர்மன தூண்டுதல், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் இவர் வித்தியாசமாக இருந்தார். இவர் விரட்டி அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அங்கேருந்து வந்தார், நேராக வந்தார் திருவாரூருக்கு வந்தார். திருவாரூரில் வந்து இருந்தார் கொஞ்ச நாள், அங்கும் விரட்டி அடிக்கப்பட்டார். கும்பகோணம் போனார், அங்கும் விரட்டி அடிக்கப்பட்டார். சிதம்பரம் போனார், அங்கும் விரட்டி அடிக்கப்பட்டார். ஏன் இந்த சமுதாயம் சூழ்நிலை
ஒவ்வொரு மனிதனுடைய தூண்டுதல் இப்படி இருக்கிறது, கெட்டதையே இருக்கிறது, நல்லதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கேருந்து அப்படியே அவர் என்ன பண்ணார், வெறுத்து போய் இங்கேருந்து இமாலயனில் போய் இமயமலையில் போய் உட்கார்ந்தார். அப்படி செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. இதுதான் நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடியவருடைய நிலையாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழல், அப்போ என்ன பண்ணுறது, இந்த சமுதாயத்தோடு ஒட்டி வரணும்னா கெட்டத்தனம், ஆனால் விளைவு நமக்கு. அந்த இடத்தில் நாம் இந்த ஆய்வு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து விலகுவதற்கான ஒரு விழிப்பு நிலை வரணும். அதே மாதிரி கர்மயம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்மயத்திலையும் என்ன இருக்குது, அதிகமாக அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செயல்பதிவுகள். அந்த செயல்பதிவுகளில் விடைப்பதிவுகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதுதான் அதிகமாக இருக்குது. வெறும் செயல்பதிவுகளாக இருக்கிறதே அந்த நல்ல செயல் பதிவுகள், அது குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த நாளிலையும் பார்த்தோம்னா மேக்சிமம் கெட்டது தான் இருக்கிறது, கெட்டது தான் இருக்கிறது. அப்போ இந்த நாளின் அடிப்படையில் எண்ணம் தோன்றியது என்று தான் ஆராய்ச்சி பண்ணணும். எப்பயோ ஒன்று நல்லது வரும், ஆனால் அதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு என்று ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அப்போ இந்த நாலு இடங்களும் மிக 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 விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடங்கள் என்பதை புரிந்து கொள்வோம். இதில் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது நம்மளாக முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டியது, இதுதான் மகிழ்ச்சி கொடுத்தது. இந்த பயிற்சி செஞ்சு வெற்றி பெற்ற பிறகு தான் நான் ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த சாட்சியாக அந்த வெளியேறுவதை பார்க்கறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அப்போ முதல்ல நாம் இந்த பயிற்சி செய்து வெற்றி பெற வேண்டும், அதன் பிறகு அடுத்த நிலைக்கு நாம் செல்வது என்பது நமது பயிற்சியும் முயற்சியும் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.